அர்ஜுன் ரெட்டி படம் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் கவனிக்க வச்சவர் நடிகர் விஜய் தேவரகொண்டா இவரை சுற்றி எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் இவர் நடித்த கீதா கோவிந்தம் படம் நூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ண ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருந்தார் ஆனால் அதுக்கடுத்து இவர் நடித்த ஆறு படங்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த லைகர் படம் தன்னை வேறு லெவலில் கொண்டு போகுன்னு விஜய் தேவரகொண்டா நம்பிக்கிட்டு இருந்தார் படத்துடைய வசூலே இரநூறு கோடியில்தான் தான் ஆரம்பமாகும்னு எல்லா மேடைகள்லையும் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் லைகர் படம் எதிர்மறையாக பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு அட்டர் ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ இந்த வாரம் விஜய் தேவரகொண்டா மிருநாள் தாக்கூர் நடிப்பில் ஃபேமிலி ஸ்டார்னு ஒரு படம் வெளியாக போகுது கீதா கோவிந்தம் படத்தை இயக்குன டைரக்டர் பரசுராமோட இந்த முறை இவர் இணைஞ்சிருக்கார் படத்துடைய ட்ரெய்லரும் சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு இந்த பட ஈவெண்ட்டில் தேவரகொண்டா நான் லைகர் படத்தை ரொம்ப ஆட்டிடியூடாக பேசினதாக எல்லோரும் சொல்கிறாங்க அந்த பட வசூல் இரநூறு கோடியில் ஆரம்பமாகும்னு நான் என்னுடைய நம்பிக்கையே சொன்னேன் ஆனால் அது நடக்கலை அதுக்காக பயங்கரமாக என்ன ட்ரோல் பண்ணாங்க ரசிகர்களுடைய அந்த முடிவை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் ஆனால் ஃபேமிலி ஸ்டார் படம் நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு இந்த முறை எனக்கு விருதுகள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை முதல் படத்துக்காக நான் வாங்கின விருதை இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஏலத்தில் விட்டு அந்த பணத்தை ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு கொடுத்தேன் அதுக்கப்புறமா அர்ஜுன் ரெட்டி படத்துக்கு எனக்கு கிடச்ச விருதை டைரக்டர் சந்தீப் ரெட்டி வங்காக்கிட்டே கொடுத்துட்டேன் விருதுகளை சும்மா அலுவலகத்தில் வீட்லேயும் வச்சுக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அப்போ விருதுகளை பெருசாக மதித்து அதை வாங்குகிற எல்லாரையும் இவர் தப்பாக அவமதிக்கிறாரான்னு சொல்லி மற்றும் ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு நீங்கள் படத்தில் ரொம்ப நல்லாவே நடிக்கிறீங்க பிரதர் ஆனால் நிஜத்தில் கொஞ்சம் வாயை கம்மி பண்ணிக்கோங்கன்னு இவருடைய ரசிகர்களே கும்ர அளவுக்கு தேவர கொண்டாவோட இந்த செயல் அமைஞ்சிருக்கு மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் பாய்